என்ன கவனி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முற்றொருமை. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீத ஹோல் ஸ்கொயர். இந்த முற்றொருமையை ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாக நம்ம செஞ்சு கற்றுக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்கடா கண்ணு, என்னடா கண்ணு வந்திருக்குது, ஸ்கொயர் அடுக்கு ரெண்டு வந்திருக்குது, டூ வந்திருக்குது. இப்போ முதல் ஒரு சதுரத்தை எடுத்துக்கிட்டோம், என்ன பண்ணிட்டோம், ஒரு சதுரத்தை எடுத்துக்கிட்டேன், புரியுதா, ஸ்கொயர் ஷேப். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும், இதனுடைய பரப்பளவை ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சி. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சதுரத்தை மூணு பகுதியாக பிரிக்கிறேன், மூணு அளவை குறிக்கிற மாதிரி, புரியுதா, மூணு அளவு வரணும். என்னென்ன அளவு, ஏ பி சி. அளவு வர்ற மாதிரி முத நீ கோடு போட்டு போடாங்க, சரியா டாக்கு, என்ன பண்ணிக்கோங்க, ஏ அளவு வர மாதிரி, ரைட்டா. இப்ப இது இது என்ன அளவு, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏ. அடுத்தது என்னது, பி. ஏன் நான் ஏ பின்னு எடுக்கிறேன்னு தெரியுதா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த அளவு ஏ, இந்த அளவு என்னது பி, இந்த அளவு சி. இங்க மட்டும் பிரிச்சா போதுமா, கிடையாது, என்ன பண்ணணும், மறுபடியும் இங்க வர மாதிரி பிரிக்கணும், புரியுதா. இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், இங்க என்ன அளவு எடுத்தீங்களோ, புரியுதா, இப்ப அதே அளவுதான் இங்க வரணும். அதாவது என்னன்னா சதுரம் வருது, இங்க இங்க வருதா சதுரம், இங்க ஏ எடுத்தா அதே அளவுதான் என்ன வரணும், இங்கேயும் வரணும், புரியுதாடா கண்ணு, பிரிக்க முடியுதா முடியலையா, ரைட். இப்ப இங்க ஏ எடுத்தோம், இந்த இடமும் ஏ எடுத்தோம், அடுத்தது என்ன எடுக்கணும் நம்ம, பி. இந்த இடத்துல என்ன எடுத்தோம், பி, சரியாடா கண்ணு. இங்கேயும் என்ன எடுக்கணும், நீயே அதுக்காக கலர் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன், ஏன்றது ரோஸ் கலர்ல வச்சிருக்கேனா, பி அப்படின்றது ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்கேன், சரியாடா கண்ணு. அடுத்தது என்னன்னு பிரிச்சுக்கிட்டோம் நம்ம, பி கோடு போட்டுக்கோ. இல்ல அப்படின்னா இப்படியேதான் செய்யணும்னு இல்ல கண்ணு, உன்னுடைய கிரியேட்டிவிட்டியில நீ நல்லா தாராளமா எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்தது இந்த பகுதி என்னது, சி. சோ இந்த பகுதி ஏ, இது பி, இது சி. அதே மாதிரி இந்த பகுதி என்னது, ஏ, இது என்னது, இது என்னது, இது நல்லா புரிஞ்சுதாடா கண்ணு, புரிஞ்சுதா, புரியுது. இப்ப எங்க மிஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி வருது, இப்ப இது ஃபுல்லா தானே சதுரம்னு சொன்னோம், அப்ப இந்த பக்கத்தை நம்ம மூணு பகுதியா பிரிச்ச, பிரிச்சியா பிரிக்கலையா, அப்ப இதனுடைய நீளத்தை இந்த பக்க அளவை இந்த சைட நீ எப்படி அளவா சொல்லலாம், என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்லணும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி, சொல்லலாமா சொல்லக்கூடாது, சரியாடா கண்ணு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப இந்த அளவு என்னது, பக்க அளவு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இந்த சதுரத்தினுடைய இந்த பக்கத்தினுடைய அளவு என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இந்த ஸ்கொயரினுடைய சைடு என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப அதே மாதிரி தானடா இந்த பக்கத்துலயும் கரெக்டா, கரெக்ட் இல்லையா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்துருச்சாடா கண்ணு. அப்ப சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சூத்திரம் படிச்சிருக்கிறோம், பக்கம் பக்கம் பெருக்கல் பக்கம், சைடு இன்டு சைடு, வெரி குட். முத இலக்கியாக்கு கிளாப் பண்ணிரு, புரியுதா, அதுதான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதாவது என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம், சைடு இன்டு சைடு, புரியுதாடா கண்ணு, என்னது, சைடு இன்டு சைடு. இப்போ கவனிய, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி, புரியுதா. இப்ப ஒண்ணு இல்லடா கண்ணு, ஒரு நம்பர் எடுக்கிறோம் வச்சுக்கோயேன், ஒண்ணு இல்ல மூணு பெருக்கல் மூணு. அப்ப இதை எப்படி அடுக்குக்குறி வடிவத்தில் எழுதுவேன், எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவேன், பவர் ஃபார்ம்ல, மூணு அடுக்கு ரெண்டு,
மூணு பெருக்கள் மூணுன்னா அடுக்குக்குறி வடிவத்துல எப்படி எழுதுவ? மூணில் அடுக்கு ரெண்டு. அதான்டா கண்ணு இங்க எழுதிருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன் அடுக்கு ரெண்டு. எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? அப்ப இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த முற்றொருமையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்ல, முதல் இது என்ன அமைப்புல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு? சதுர வடிவத்துல இருக்கு. இப்ப இந்த சதுர வடிவம்னா இது ஏவா, இது ஏவா. இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? புரியுதா புரியலையா? அடுத்தது இந்த பக்க அளவு ஏ, இந்த பக்க அளவு என்ன? அப்ப இது என்ன அமைப்புல இருக்குது? சதுரமா செவ்வகமா? என்னது? செவ்வகம். இது ஸ்கொயர் ஷேப். இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன? நீளம் பெருக்கல் அகலம். அப்ப இந்த பகுதி புரியுதா? இந்த செவ்வகம் ரெக்டாங்கிளினுடைய ஏரியா என்னது? எழுதியா? அடுத்தது இதனுடைய அளவு என்ன? இங்க ஏ இருந்தா இதுவும் ஏதான், இதுவும் என்னது? ஏதான். இந்த பக்க அளவு ஏடாகனு. அப்ப இதெல்லாம் சமமா இருக்குதா இல்லையா? அப்ப இது ஏ, இது என்னது? அப்ப இது என்ன வடிவம், என்ன ஷேப்? இது செவ்வகம், ரெக்டாங்கிள். அப்ப ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? நீளம் பெருக்கல் அகலம். லென்த் இன்டு பிரெத். புரியுதா? லென்த் இன்டு பிரெத். அப்ப என்ன நம்ம வரும் இங்க? புரியுதா? ஏசின்னு எழுதலாம், சிஏன்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். நீளம் பெருக்கல் அகலம்னாலும், அகலம் பெருக்கல் நீளம்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப நம்ம என்ன எழுதிருக்கோம் இங்க? சிஏ. சி இன்டு ஏ. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது இந்த பகுதிக்கு வாங்க. இது என்ன அளவு? பி. இது என்ன அளவு? டாக்டர் பி பொறுமையா கண்டுபிடிச்சு சொல்லு. இது என்ன அளவு? ஏ. அப்ப இது என்ன வடிவம்? அளவு மாறுதா? உடனே எழுத்து மாறிடுச்சா? இது பி, இது ஏ. அப்ப ஸ்கொயரா ரெக்டாங்கிளா? சதுரமா செவ்வகமா? செவ்வகம். அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவு இந்த இடத்துல என்னது? ஏ. பி இன்டு ஏ. ஏ இன்டு பி. கரெக்டா? கரெக்ட் இல்ல? ஏ பி. புரியுதடா கண்ணு? இதே மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியணும் உனக்கு. புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது இங்க கவனிங்க. இது என்ன அளவு? பி. இது என்ன அளவு டாக்குன்னு? பி. இது என்ன அளவு? பி. ரெண்டு ஒரே எழுத்து சொன்னீங்களா? இங்கேயும் பி ஆல்பபெட் தான், இங்கேயும் பி. அப்ப அளவு ரெண்டு ஒரே மாதிரியா இருந்தா இது என்ன வடிவம்? சதுரம், ஸ்கொயர் ஷேப். இது என்ன ஷேப்? ஸ்கொயர் ஷேப். அப்ப இங்க என்ன வரும்? பி ஸ்கொயர். புரிஞ்சுதா டாக்குன்னு? இங்க என்னது? பி ஸ்கொயர். அடுத்தது இது என்ன அளவு? பி. இது என்ன அளவு? சி. கரெக்டா? அப்ப இது என்னது? செவ்வக வடிவம், ரெக்டாங்கிள். இது என்னது? ரெக்டாங்கிள். அப்ப லென்த் இன்டு பிரெத். புரிஞ்சுதா புரியலையா? பி இந்த அளவு என்னது? பி. இது என்னது? சி. அப்ப இது என்னது? பி சி. கரெக்டா? கரெக்ட் இல்லையாடா? அடுத்தது இது என்னது? சி. இது என்னது? ஏ. புரியுதா? இது என்னது? ஏ. அப்ப இது என்ன வரும் நமக்கு? சி. இதுல கொஞ்சம் எழுதும் போது மட்டும் ஒரே மாதிரி எழுதிக்கும். இங்க சிஏ எழுதினா இங்க என்ன எழுதிக்கும்? சிஏ வர மாதிரி எழுதிக்கும். ஒரே ஏசி எழுதினா ஏசின்னு எழுதும். ஏன்னா நமக்கு கடைசியா ஃபார்முலா எழுதும் போது அப்பதான் யூனிஃபார்மா இருக்கும். அதனால மாத்தி மாத்தி எழுத வேண்டாம். ஏன்னா சிஏனாலும் ஏசினாலும் ஒண்ணுதான். நீ ஏசின்னு எழுதினா ரெண்டு பக்கமும் ஏசி எழுதிக்கும். சரியாடா கண்ணு? அடுத்தது கவனி. இது என்ன அளவு? இங்க பாரு, தெரியலன்னா இங்க அளவு இருக்கு. இது சி. இது என்ன அளவு? பி. அப்ப இங்க என்ன வரும், என்ன வடிவம் முதல்? இது என்ன ஷேப்? செவ்வகம், ரெக்டாங்கிள். அப்ப இது என்னது? பி இன்டு சி.
இதனுடைய ஏரியா என்னது? B into C. ஒவ்வொன்னு தனித்தனி பரப்பளவா கண்டுபிடிக்கணும், தனித்தனி ஏரியாவா கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இது என்ன அளவு? C. இதுவும் என்ன அளவு? C. அப்ப ரெண்டு ஒரே அளவா? C C-னா என்ன வடிவம்? சதுரம். அப்ப சதுரத்தினுடைய பரப்பளவு. ரைட்டாடா கண்ணு? இது என்னது? அப்ப C into C, C square. இப்ப நம்ம இந்த மொத்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தோம். ஒரு வரிசை கிரமமா புரிதலுக்காக எப்படி வேணாலும் எழுதலாம். நீ இப்ப என்ன வரிசையா கூட நீ எழுதிக்கோ. A ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் சிஏ பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பிளஸ் பிசி பிளஸ் சி ஸ்கொயர். ஆனா இப்படி எழுதுனா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னும் இல்லடாக்கணும், இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல, புரிஞ்சுதா? அதனால நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா, சதுரத்தை எல்லாம் ஒட்டுக்கா எடுத்துக்கலாம். இந்த டயகனலா வருதா? மூலை விட்டத்துல வருதா வரலையா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். அப்ப என்னன்னா உனக்கு ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். எழுதிக்கலாமா எழுதக்கூடாதா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் எழுதிட்டேன், பி ஸ்கொயர் எழுதிட்டேன், சி ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்தது நல்லா கவனிங்க. இங்க ஒரு ஏபி இருக்கா? இங்க ஒரு ஏபி இருக்கா? அப்ப ஏபி பிளஸ் ஏபி, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? என்னடா கண்ணு? ஏபி பிளஸ் ஏபி, ரைட்டா? ஏபி பிளஸ் ஏபி. என்ன இது ரெட் கலர்ல போட்டுக்கோ, புரிஞ்சுதா? பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி, சரியாடா கண்ணு? அப்ப எத்தனை ஏபிடா கண்ணு? 2AB. வெரி குட் ராகணி. என்ன ஏபி? 2AB பிளஸ் 2AB. ரைட்டா? ரைட் இல்ல. அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? இங்க பாரு, BC BC, ரெண்டு BC இருக்காடா கண்ணு? இங்க பாரு, நல்லா கவனிச்சு சொல்லு. இங்க பாரு, BC பிளஸ் BC. இப்ப எத்தனை BC? 2BC பிளஸ், புரியுதா? 2BC. புரிஞ்சுதா? புரியல. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, புரியுது அடகண்ணு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். A squared plus B squared plus C squared. C squared. A squared plus B squared plus C squared. மறக்கவே மறக்காதராகனே. நீ ஃபார்முலாவே தெரியலனா கூட நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயர் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ. முன்னாடி ஏன் இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சு இப்படி நான் சொல்லி கொடுத்தேன், இது மறக்காது. நம்ம முன்னாடி கலர் அப்படியே ஞாபகத்துல இருக்கும். A squared plus B squared plus C squared. புரிஞ்சுதா புரியலையா? பிளஸ் 2AB. புரியுதா புரியலையா? பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2CA. மறக்கவே மறக்காது, புரிஞ்சுதா புரியலையா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2CA. இது அப்படியே மறந்தாலும் இன்னொன்னு பாரு, ABC பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2CA. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2CA. திரும்ப இதுல சொல்லி பாரு, ஐடென்டிட்டியை வச்சு சொல்லி பாரு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2CA. மிஸ் மாத்தி சொன்னா தப்பா? மிஸ் தப்பெல்லாம் இல்லடா கண்ணே. ஆனா நமக்கு எப்போதுமே வடிவம் வந்து கரெக்டா வந்துச்சுன்னா உனக்கு எளிமையா இருக்கும். இப்ப ஏ கடுத்தது எது சொல்லிக்கலாம்? பி சொல்லிக்கலாம். பி கடுத்தது எது சொல்லிக்கலாம்? சி சொல்லிக்கலாம்.
அப்ப தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவ்வளவுதான். மாத்தி மாத்தி சொன்னா ஒண்ணும் தப்பு கிடையாது, ஆனா ஒரு ஃபார்மேஷன் ஒண்ணு இருக்கணும், ஒரு திட்ட வடிவம் ஒண்ணு இருக்கணும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏ. இப்ப இது அப்படியே அந்த படம் கண்ணு முன்னாடி இருக்குமா இருக்காதா? மறக்குமா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னா மறக்குமா? மறக்கவே மறக்காது. ரகனுங்களா புரியுதாடா கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணு?